நீங்க சொல்லு chicken broccoli capsicum stir fry சொல்லு chicken broccoli capsicum stir fry ரொம்ப கஷ்டம் சொல்ல வைக்கிறதுனாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு பாமிஸ் கிச்சன் இன்னைக்கு நாங்க பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான டிஷ் ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடியது ரெண்டாவது நான் பேலியோ ஃபாலோ பண்ணிடுறேன் முன்னாடி என்னடா பேலியோ ஃபாலோ பண்ணி இப்படி குண்டையாவே இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் நல்லாவே ஸ்லிம் ஆனேன் அதுக்கப்புறம் பல காரணங்களால் ஐ ட்ராப் பேலியோ பட் அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருந்த ஒரு டிஷ் இன்னைக்கு நம்ம பண்றது இன்னைக்கு நாங்க பண்ண போறது சிக்கன் ப்ரோக்கலி கேப்சிகம் ஸ்டிர் ஃப்ரை இன்கிரீடியன்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐகானை போய் கிளிக் பண்ணுங்க ஏன் கிளிக் பண்ணோம் அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ இன்கிரீடியன்ஸ்க்குள்ள போலாம் வாங்க இன்கிரீடியன்ஸ்ல சிக்கன் இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம் கேப்சிகம் வந்து நான் கலர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக 3 கலர்ல எடுத்துக்கேன் ஆல்மோஸ்ட் 1 கப் எடுத்துக்கேன் இந்த வெஜிஸை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் கம்மியா கூட யூஸ் பண்ணீங்க நான் வெஜிஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன் சோ ஆல்மோஸ்ட் 1 கப் எடுத்துக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராக்கலி அதுவும் வந்து 1 கப் எடுத்துருக்கேன் டார்க் சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் ஹனி வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மின்ஸ்ட் ஜிஞ்சர் இது 2 டீஸ்பூன் மின்ஸ்ட் கார்லிக் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் 1 டீஸ்பூன் அது இல்லாமல் ஆயில் அண்ட் சால்ட் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை கொஞ்சம் மேரினேட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெப்பர் அப்புறம் தேவையான சால்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மேரினேட் ஆகட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 hour வச்சுக்கோங்களேன் 1/2 hour மேரினேட் ஆகட்டும் அப்படியே ஸோ சிக்கன் மேரினேட் பண்ண வச்சிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு பேசிக்காக என்ன சாஸ் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டார்க் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட கெச்சப் சில்லி சாஸ் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹனி ஹனி பிடிக்காதவங்க ஹனி அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள் எப்போ நம்ம டார்க் சாய் சாஸ் இந்த மாதிரி வந்து கெச்சப்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது அது ஆல்ரெடி வந்து சால்ட் இருக்கும் அதனால் அது ஓவர் டூ பண்ணிட வேண்டாம் அதனால் அளவாக ஆட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகிரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேசிக் சாஸை நம்ம வந்து எடுத்து சைடில் வச்சிடலாம் ஸோ ஒரு சைடில் நம்மளுக்கு சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு இன்னொரு சைடு நம்ம சாஸ் ரெடி அடுத்தது ஸ்ட்ரைட் ப்ரிப்பரேஷன் போயிடலாம் வாங்க ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க ஸோ ஆயில் சூடானவுடனே அரௌண்ட் 1 டீஸ்பூனோட ஜிஞ்சர் அதே 1 டீஸ்பூன் கார்லிக் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ரொம்ப வணக்க போகிறோம் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஏன்னா ஆல்ரெடி கரிஞ்சிரும் ஸோ ரா ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிடலாம்
இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஹை கொண்டு போயிடுங்க சோ ரெண்டு சைடு பிரவுன் ஆகற மாதிரி விடுவோம் சோ ஒரு சைடு பிரவுன் ஆயிடுச்சுனா ஃபிளிப் பண்ணி விட்டுக்கோங்க சோ ரெண்டு சைடுமே பிரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எடுத்து தனியா வச்சிரலாம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சிட்டோம் அதே எண்ணெயில இதுல என்ன பாக்கி இருக்கு பாருங்க இதே எண்ணெயில பாக்கி இருக்கிற பூண்டு பாக்கி இருக்கிற ஜிஞ்சர் அதே மாதிரி நம்ம அடுப்பு வந்து சிம் வச்சுக்கோங்க இல்லடி கருகிரும் கொஞ்ச நேரம் வணக்கிட்டு அடுத்து நம்ம வெஜிஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இப்போ நம்ம ப்ரோக்கலி ஆட் பண்ணிடலாம் எனக்கு ப்ரோக்கலி ரொம்ப பிடிக்கும்ங்க இன்ஃபேக்ட் அதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் போய் படித்து பாருங்கள் நீங்களே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் ப்ராக்கோலி இது வந்து நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலரில் மாறிடும் அப்படியே நல்லா ஒரு மாதிரி ரெடியான ஒன்று பாருங்க நல்லா பிரைட் க்ரீன் ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி டாஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம் பேலியோவில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி வெஜ்ஜீஸு அண்ட் சிக்கன் இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லுவாங்க ரைஸுங்கிறதே அதில் கிடையாது ஸோ அந்த டைமில் வந்து நிறைய நான் வந்து சாப்பிட்டது இந்த ஐட்டம் தான் எல்லாம் ஒரு குக் ஸ்டேஜ் வந்துருச்சு இன்ஃபேக்ட் இதில் நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் கேரட்ஸ் ஆட் பண்ணலாம் நிறைய வெஜ்ஜீஸ் ஏதாவது மிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அதில் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் அது இப்போ நம்ம சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பர் பார்க்குறேங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் இப்போது அடுப்பை வந்து நம்ம லோ கொண்டுருங்க கொண்டு வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கம்ப்ளீட்டாக அந்த சிக்கன்லேருந்து இந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நல்லா கோட் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்ம சிக்கன் ப்ரோக்கலி கேப்சிகம் ஸ்டிர் ஃப்ரை ரெடி இப்போ எப்படி அபி கொடுத்துடலாம் அபி ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு டேடிக்கு பிடிச்ச ஐட்டம் ஐயோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க surely like it I'm sure enjoying all our videos marakama inga channel subscribe pannunga facebook page like pannunga instagram account follow pannunga nammude ella videos ku like pannunga comment pannunga and share pannunga and marakama poi inda bell icon click pannunga bye bye